எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நயாஸ் ட்வின்ஸ் ஹோம். நீங்கள் இந்த சேனலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சிங் கண்டென்ட்டாக இருக்கும் என்னோடய நயாஸ் ட்வின்ஸ் ஹோம் சேனலில். ஆன்மீக தகவல்களும் இருக்கும், யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் இருக்கும், பொதுவான தகவல்களும் இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. அண்ட் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க யூடியூப் சேனல் நேமுக்கு கீழேயே அவங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ் மென்ஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு அது வேண்டாம், என்னோடய சேனல் நேம் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம பண்ணோம்னா அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டாது, இன்விசிபிளாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் youtube.com அப்படிங்கிறத சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் பண்ணுறதுனால டெஸ்க்டாப் சைட் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரீனில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் செட்டிங்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி ஒன்று காட்டுது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சேனல் ரெண்டாவது ஆப்ஷன் ஜூம் பண்ணால் தெரியும், சேனல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் ஒரு டிக் இருக்குது, விசிபிளாக இருக்குது. அந்த டிக் மேலே நம்ம கை வச்சோம்னா அந்த பாக்ஸில் டிக் இருக்காது. ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். டிக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகாது, இன்விசிபிளாக இருக்கும். இப்போ நான் என்னோடய யூடியூப்குள்ளே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இப்போ இருக்கா இல்லையான்றதை காட்டுறேன். என்னோடய யூடியூப் எடுத்துக்கிறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் யோர் வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் என்னோடய பாருங்கள், என்னோடய சேனல் மட்டும்தான் தெரியும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் வந்து தெரியாது. இப்படி தாங்க பண்ணணும், வெரி ஈஸி தான், மெத்தட் தான். உங்களுக்கும் இது மாதிரி ஆப்ஷன் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.